தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்னொருக்கன் பார்த்தீங்கன்னா எட்டையாவூருக்கு வந்துக்கிறோம். எட்டையாவூரத்தில் பொதுவாகவே வந்து சனிக்கிழமை சந்திரன் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே வந்து ஏராளமான செம்மறி ஆடுகள் வந்து நிறைய வந்துருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் உள்ளே போய்கிட்டு இருக்கு. இது வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நல்லா ஜே ஜேன்னு விற்பனையாகவும் உங்களுக்கு. அப்புறம் விடிய காலம் எல்லாம் படுத்துட்டு விடிய காலம் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிச்சிடாங்க. என்னன்னா வெள்ளாடு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். எந்த கடாவை பற்றி சொல்லுங்கண்ணே? 33 ரூபா சொல்றீங்க? சரி, 20 ரூபாய் கேட்குறாங்க. பல் எப்படின்னா இருக்கு? ரெண்டே பல்லு தான், ரெண்டு பல்லு தான். எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டு பல்லு கிட்டா. இதுனா வெயிட் என்னென்ன இருக்கும்? 35 கிலோ. கறி மட்டும் இருக்கும். இன்னைக்கு வந்ததுல இதுதான் பெரிய கிடா அப்படிங்கிறப்ப பாண்டி, நம்ம பாண்டி கொண்டு வந்துருக்கிறப்பல. பாண்டி சொல்லுங்க, இந்த மாதிரி கிடாக்கள், செம்மறி குட்டிகள், வளர்ப்பு குட்டிகள், இந்த பக்ரீத்துக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, வாங்குறாங்க. அந்த மாதிரி குட்டிகள்லாம் வாங்கி கொடுத்துடலாமா? வாங்கிடலாமா. உங்க நம்பர் சொல்லுங்க பாண்டி. 96 29 73 63 62 62 60. பாண்டி எட்டையாரம் சந்தை சனிக்கிழமை நடக்கு. இது வந்து வெள்ளிக்கிழமை எவ்வளோ ஆடுகள் வருது, என்னென்ன ஆடுகள்லாம் வருது? 2 மணிக்கு செம்மறி ஆடு, செம்மறி குட்டி அதிகமாக வருது. வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு மேல. எவ்வளோ ஆடுகள் வரும் செம்மறி ஆடுகள்? கணக்கு சொல்ல முடியாது, ரொம்ப வருதுண்ணே. இது எல்லாம் நைட்டே வந்து தீர்ந்துருதா? நைட்டே சேல்ஸ் ஆயிடும். காலையில தான் வெள்ளாடுகள் வருது. சரி, இன்னைக்கு எவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்தீங்க? நாங்க ஒரு 2 கிடாய் கொண்டு வந்தோம். சரி, நம்ம சேனலுக்கு சொல்லிருக்கேன். சரி, ஆனா என்ன குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க? 100 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் என்ன ரொம்ப மயிலம்பாடியா? மயிலம்பாடி தான். 100 குட்டி கடா குட்டி தானா எல்லாமே? எல்லாம் கடா குட்டி. ஜோடி என்ன சொல்றீங்க? ஜோடி 15,000 சொல்றீங்க. கடைசியா இறுதி விலைன்னா என்ன விலை வந்தா கொடுப்பீங்க? 14,500 வந்தா கொடுத்துடலாம். எத்தனை மணிக்கு தான் வந்தீங்க? எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? 5 மணிக்கு தான் வந்தீங்க. எத்தனை மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும்? இன்னும் 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். கொஞ்சம் கருக்கள் வந்தோன்னா முடிஞ்சிடும். என்னன்னா பொட்டு குட்டிகள் நிறைய கொண்டு வந்துருக்காங்க. மாரியப்பனை, ஆட்டு வியாபாரி, தூத்துக்குடி, மேலப்பாளையம், எட்டையாவரம், எல்லா சந்தையிலையும் பார்க்கலாம். எல்லாமே ஒரு 4 மாதம் குட்டி இருக்கும் தானே? 4 மாதம் குட்டி இருக்கும். எல்லாமே கடா குட்டி கிடக்கா புரு கிடக்கா? 15 கடா குட்டி கிடக்கு. மாரியப்பன், இந்த மாதிரி குட்டிகள் நம்ம நேயர்கள் கேட்டாங்கன்னா கொடுத்துடலாமா? வாங்கி கொடுத்துடலாமா? 2 நாள் முன்னப்பின் ஆகும், ஆனால் குட்டிகள் வாங்கி கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. மாரியப்பனை, ஆட்டி ஆவாரி. அண்ணா, உங்கள் நம்பர் கொடுக்கலாமாண்ணே? 94 86 சைபர் 25,620. தம்பி கிருஷ்ணா, இது இந்த வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தையை பற்றி சொல்லு. என்ன, எவ்வளோ ஆடுகள் வரும், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? என்ன வெள்ளிக்கிழமை சந்தை வந்து மதியம் 2 மணிக்கு ஆரம்பிக்கும்ண்ணே. சரி, சனிக்கிழமை 12 மணி வரை இருக்கும்ண்ணே. நைட்டு விடிய விடிய நடக்கும். எவ்வளவு ஆடுகள் வரும் செம்பரிகள்? செம்பரிகள் அது கணக்கு இல்லாம வருங்க. வரும். இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தா நீ? இன்னைக்கு நான் 16 குட்டி கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் பொட்டு குட்டி? என்ன இது பொட்டு குட்டி? பொட்டை குட்டிய எல்லாமே பொட்டை. இதெல்லாம் ஜோடி என்ன விலையில கிடக்குறா? ஜோடி நாங்க 12 ரூபா சொல்லுவோம். சரி, 10 ரூபா கொடுத்துருவோம். 10 ரூபா வந்தா கொடுத்துருவேன். நைட்டும் வெள்ளிக்கிழமையும் வந்து அடுத்து விடிய காலமும் வந்துருது. சனிக்கிழமையும் வந்து காலில வந்து வெள்ளாடு எடுத்து வருவோம். வளர்ப்பு குட்டிகள், செம்மறி குட்டிகள் கொண்டு வந்துருக்காங்க. ஆனா இது இன்னைக்கு எத்தனை கொண்டு வந்தீங்க? எப்படி இன்னைக்கு 10 குட்டி கொண்டு வந்தோம்னே? 10 குட்டி எல்லாமே கடா குட்டி தானே? இதுல என்ன வகை? பொட்டுக்குட்டியில இது நல்ல பெரிய சீசா வரக்கூடிய குட்டிகள். தம்பி மகாராஜன் கொண்டு வந்திருக்காப்ல. மகாராஜா, இது எத்தனை மாசம் குட்டிகள்? 2.5 மாசம் குட்டி. 2.5 மாசத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல சைஸ்ல வரக்கூடிய என்ன விலை? 2 மாசம்
ஒரு செங்கிடாவும் ஒரு பொட்டுக்கிடாவும் ஆனா இதெல்லாம் பல்லு பல்லு பின் இருக்கா என்னன்னா நாலு பல்லு இது ஆறு பல்லு விலை என்ன கிடைக்கும் 40,000 சொல்றீங்க கேட்டாங்கள விலை வச்சாங்களா இன்னும் கொஞ்சம் வரணும் ஏறி வந்தாதான் கொடுப்பீங்க இதெல்லாம் இடம் என்னென்ன இருக்கும் பொட்டுக்கிடா 20 கிலோ வந்துடும் ரெண்டு பொட்டுக்குட்டி இது என்ன விலையில கிடைக்கியா 11,000 ரெண்டும் கிடா குட்டி தானா ரெண்டுமே கிடா குட்டி 11,000 சொல்றீங்க இன்னைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு 10 குட்டி கொண்டு வந்தோம் 8 குட்டி வித்தாச்சு சரி எல்லாம் செட்டிலாக வந்துச்சு சரி கம்மியாக கேட்காங்க இது எவ்வளோ நேரம் வரைக்கும் நடக்கும் நைட்டு நைட்டு 8:09-10 மணிக்கு நடக்க அப்புறம் காலையில் கூடும் 10 மணி வரைக்கும் 10 மணி இது கொடுத்துட்டீங்களா கிடக்கா கொடுத்தாச்சு என்ன விலைக்குன்னா கொடுத்தீங்க நாலும் சேர்த்து நாலும் சேர்த்து 22,500 சரி ஜோடி என்ன அவ்வளோ வருது அப்போ ஜோடி 11,000 நாலு குட்டியும் சேர்த்து 22,500 ஒரு 250 ரூபா கூட வருதுண்ணே ரைட் இது எத்தனை மாதம் குட்டினா இருக்கும் மூணு மாதம் குட்டி இருக்கும் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணே இப்போ தான் வந்தியா வந்தோன்னே கொடுத்தாச்சு ரைட் ஒரு குட்டி 3 ரூபா 3,000 எல்லாம் கடா குட்டி ஆமாம் இதெல்லாம் தனியாக இறகு அடிச்சிடும்ல அப்படி ஆ இறங்கி அடிக்கவே பால் ஊற்றணும்னே பால் ஊற்றினா தான் சரி இப்போ எங்கே எந்த ஊருக்கு போதுனே இது நாங்கள் மதுரைனே மதுரை மதுரையிலேருந்து இங்கே வந்து குட்டி வாங்கிட்டு போகிறீங்க ஒரு குட்டி 3 ரூபா 2 குட்டி 6,000 ரூபா அண்ணா எவ்வளோ குட்டிகள் கொண்டு வந்தீங்க இது என்ன பொட்டு குட்டி ரகமா பொட்டு குட்டியில் கடா குட்டி ஆகிடலாம் எல்லாமே கடா குட்டி எத்தனை மணிக்கு நான் வந்தீங்க 4 மணிக்கு எல்லாம் குட்டி இறக்கிட்டீங்க 4 மணிக்கு வந்து சரி மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க 16 குட்டிகள் விற்பனை பரவாயில்லையானே இனிமேல் தான் ஆரம்பிக்குமா இனிமேல் தான் ஆரம்பிக்கும்ண்ணே இதெல்லாம் ஜோடி என்ன விலையிலன்னு சொல்லி கிடைக்கும் 11 சொன்னீங்க எவ்வளோ வந்தால் கொடுக்குறாப்புல இருக்கு 9 ரூபான்னா கொடுத்துடலாம் ஜோடி இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டின்னு இருக்கும் 3 மாதம் குட்டி இருக்குண்ணே இப்படி குட்டி வாங்கிட்டு போறியா இது பொட்ட குட்டியா கடா குட்டியா கிடா குட்டி இது பொட்டு குட்டியில் என்ன குட்டி ஆ கண்கருப்பு குட்டிங்கண்ணா இது நம்ம சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு கண்கருப்பு குட்டி என்ன விலைக்கு வாங்கிட்டு போகிறீங்க 4,800 வாங்கிட்டு போகிறேன் ஆ போயிட்டேன் இது என்ன குட்டி சொல்லு மயிலம்பாடி குட்டி இது பொட்ட குட்டியா கடா குட்டியா ஒரு பொம்மாரி ரைட்டு இது என்ன விலை சொல்கிறீங்க ஜோடி 4 ரூபா சொல்லுங்க என்ன விலை வந்தால் முடிவாக 3,000 ரூபான்னா கொடுத்துடலாம் இது பால்குடி குட்டியா இருக்கே பொம்மரி சரி இது என்ன விலையில கிடைக்கும் 1,200 ரூபா சொல்லுவேன் சரி 1,000 ரூபான்னா கொடுத்துடலாம் எப்போ வந்தீங்க இப்பதான் வந்தீங்களா இப்பதான் வந்திருக்கியா இன்னும் எவ்வளவு நேரம் இருப்பியா சந்தையில 9 மணி வரை இருக்கும் 9 மணி வரைக்கும் இருப்பா அதுக்கப்புறம் கிளம்பி போயிருவியா இன்னும் விடிய காலம் வரணுமே 4 மணிக்கு சரியா மொத்தம் எவ்வளவு உருப்படிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு 40 கொண்டு வந்தீங்க பொட்டுக்குட்டிலாம் ஜோடி என்ன விலை சொல்றீங்க 13.5 சொல்றீங்க எவ்வளவு வந்தா கடைசியா கொடுப்பீங்க 11 வரைக்கும் வந்தாலும் கொடுத்துடலாம் அண்ணன் இந்த குட்டிகள்லாம் பொட்டு குட்டிகள்லாம் வாங்கிட்டு போறாங்க ஆனா என்ன விலைக்கு நான் வாங்கி போறீங்க 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம் 12,000 ஜோடி 12,000 எல்லாமே கடா குட்டிகள் தான் இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு 3 மாசம் 3 மாசம் குட்டிகள் இது எப்படி அடுத்த பக்ரீத்துக்கு வளர்த்து கொண்டு வரலாம்னு பாக்கீங்களா இப்படி இதெல்லாம் செம்மறி ஆடுகள் கொண்டு வந்துருக்காங்க இதெல்லாம் என்ன விலைக்கு கொண்டு வந்துருப்பீங்க 9,500 ஜோடி 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 10 ரூபா வரைக்கும் ஜோடி 10 ரூபா வரைக்கும் விற்பாங்க சரி இன்னைக்கு எவ்வளோ ஆடுகள் கொண்டு வந்தீங்கண்ணா இன்னைக்கு ஒரு 5 ஆடு கொண்டு வந்தோம் 15 இது கொண்டு 5 ஆடு குட்டிகள்லாம் கொண்டு வந்தீங்களா குட்டிகள் கொண்டு வந்தோம்னா கொடுத்தோம் குட்டியெல்லாம் விற்பனை ஆயிடுச்சு இன்னும் எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க இன்னும் ஆடு கிடக்கிற விற்கிற வரைக்கும் கிடப்பீங்க விற்கிற வரைக்கும் இருப்பீங்க இது எந்த ஊர்லேருந்து வருதுண்ணே இது சாயல்குடியிலேருந்து சாயல்குடியிலேருந்து வருதுண்ணா இதெல்லாம் கடைக்கு போகிறதுண்ணா கடைக்கு போகிறேன்